யூஸ்வலாக வந்து நம்ம முதல்வர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதை பற்றி இந்த பத்திரிகைகள்லாம் எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த மாதம் அட்மிட் ஆனாங்க, இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ நாளாச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ வரைக்கும் 42 நாள் ஆயிருக்காமா, அந்த பில்டிங்லேருந்து எந்த விதமான ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து, எதுக்காக வேட்பாளர்கள் மனுவில் வந்து நம்ம முதல்வர் கை நாட்டு வச்சாங்க, அதாவது அந்த கை ரேகையை எதுக்காக பதிவு பண்ணாங்க, கையெழுத்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம, ஏப்பா கையெழுத்து போடுற அளவுக்கு கூடவா அவங்க உடம்புல தெம்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம பன்ருட்டியார் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சார் நல்லா யோசிங்க, அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை போயிட்டுருக்கு, அவங்க கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து ஃபார்ம் பியில் இருக்கிற கையெழுத்து ஃபார்ம் ஏல இருக்கிற கையெழுத்து மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மனுவை ஏற்றுக்க மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபார்ம் பியில் கை ரேகையை பதிய வச்சிட்டோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனே ஓகே சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அடுத்ததா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு, ஆ ஓகேங்க சூப்பருங்க முதலமைச்சர் தெம்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல வந்து குற்றாலீஸ்வரனும் சேர்ந்திருக்கார். இது எப்படி இருக்குன்னா, இந்த பல்புடிக்கு ஆடு வைக்கும் போது ஒவ்வொருத்தங்களா வந்து பயோரியா பல்புடி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை காமிச்சு கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. அவரும் கூட வந்திருக்காரு. நான் துணை சபாநாயகர் தம்பிதுரையை பார்த்தேன், முதலமைச்சரோட உடல் நலம் நல்லா இருக்காமா, சீக்கிரமா வீடு திரும்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களாமா, அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் மட்டும் இல்லாம விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் முதல்வருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு அவரு கிளம்பி போயிருக்காரு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கிற ஒரு சின்ன மாற்றம். இவ்வளோ நாளும் வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல தான் முதல்வரை வச்சு அவங்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதன் காரணமாக இரண்டாவது தளத்துக்கே கொண்டு வந்திருக்காங்களாமா. அந்த ஒரு தளத்தில் ஒரு சிறிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் லேபர் வார்டு இருந்திருக்கு, முதல்வரோட சிகிச்சைக்காக அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க. இப்போ அது காலியாக தான் இருக்குது, அதனால் அதை சிறப்பு வார்டா ஸ்பெஷல் வார்டாக கன்வெர்ட் பண்ணி அங்கே இருக்கு மேலே முதல்வருக்கு சிகிச்சை கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் ஒரு பில்டிங்குக்குள்ளேயே மாற்றி அட ஒரு 10-15 ஃப்ளோர் இருந்தால் கூட பரவாயில்ல, 4 ஃப்ளோர் தாங்க, அது வச்சுக்கிட்டு என்னாமா ஆட்டங்காமிக்கிறீங்கோ. சரி ஓகே, கண்டிப்பாக முதல்வர் வெளில வருவாங்க, அப்போ நம்ம பேசிப்போம். பால் குடம் தூக்கிட்டு, பன்னீர் காடு தூக்கிட்டு, கும்பாஞ்சி தூக்கிட்டு, மஞ்சோறு தின்னுக்கிட்டு, மஞ்சோறு இப்ப மஞ்சோறு கூட கூடாது, மொசைச்சோறு டைல்ஸ் சோறு மொசைக்கில் போட்டு தின்னு.